வணக்கம். இப்போது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ ரேஷியோ பொறுத்த வரைக்கும், ரேஷியோ ரெண்டு நம்பரோட ரேஷியோ 2:3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ரேஷியோவை 2:3 பின்னத்தில் எழுதிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து ஏதாவது ஒரு பின்னம் ஏ பை பி அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ரேஷியோ எழுதணும் அப்படின்னா A:B எழுதலாம், A:B எழுதலாம். இது பேசிக்ஸ். அடுத்து இப்போ இந்த ரேஷியோ A:B கொடுக்குறாங்க, B:C கொடுக்குறாங்க அப்படின்னா, இதில் A:B:C கேட்குறாங்க அப்படின்னா, இது எப்படி எழுதலாம்னா, A:B அடுத்து B:C. இந்த இதில் B-ல முன்னாடி உள்ள நம்பர் அப்படியே எழுதணும், இந்த நம்பரை அப்படியே இங்கே எழுதணும். அடுத்து இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை இந்த இங்கே அப்படியே எழுதணும். இது ரெண்டையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த வேல்யூஸ் A:B:C கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அது மாதிரி இந்த கொஷின் ஃபாலோ பண்ணலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் இதில் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் விகிதம். ஃபஸ்ட்டு கொஷின், இரு எண்களின் விகிதம் 1:2, அந்த இரண்டு எண்களுடன் 7 கூட்ட, இரண்டு எண்களுடன் 7 கூட்டினால் 2:1:2, அந்த இரண்டு எண்களுடன் 7 கூட்டினால் புதிய விகிதம் 3:5 வரும் அப்படிங்கிறாங்க. புதிய விகிதம் 3:5 அப்படின்னா அந்த இரண்டு எண்களில் பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க, லார்ஜர் எண். இப்போ இரண்டு எண்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 1:2 அப்படிங்கிறத 1/2 எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோவை என்ன கூட்டுறாங்க, ப்ளஸ் செவன் கூட்டுறோம். இதை 1x எடுத்துக்கலாம், 1 2x எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 7 ஆட் பண்ணதுக்கப்புறம், ரெண்டு நம்பர்லையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் புதிய ரேஷியோ 3:5 மாறுது, ஓகேங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை, 3:5 மாறினதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த 5-ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும், 7-ஆல் இந்த மல்டிப்ளை பண்ணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 5×x+7 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு 3×2x+7 வரும், 2x+7. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 5x+35, இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6x+21 வரும். இந்த 21 இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும், இந்த 5x அந்த சைடு போனால் மைனஸ் ஆயிரும். இப்போ என்ன வரும், x = 5x, 6x + 5x + x = 35 - 21 வரும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா x = 14. அப்போ பெரிய எண் அப்படின்னா பெரிய ரேஷியோவில் தான் வரும். ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1:2 கொடுத்துருக்காங்க, 1:2. பெரிய எண் அப்படின்னா இந்த செகண்ட் ரேஷியோவில் தான் வரும். அப்போ செகண்ட் ரேஷியோ, ஃபர்ஸ்ட் ரேஷியோ 14, செகண்ட் ரேஷியோ 28. அப்போ ஆன்சர் வந்து பெரிய எண், பெரிய எண்ணை காண்க, அப்போ 28 வரும். செகண்ட் ரேஷியோ 28 வரும் செகண்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஃபோர்த் ப்ரொபோஷனல் ஆஃப் 5:8:15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ப்ரொபோஷனல் அப்படின்னா 5:8 = 15:x எடுத்துக்கணும். இப்போ இதில் செகண்ட் ப்ரொபோஷன் அப்படின்னா 8, தேர்டு ப்ரொபோஷன் அப்படின்னா 15, ஃபோர்த் ப்ரொபோஷன் அப்படின்னா x தான் கண்டுபிடிக்கணும். இந்த ரேஷியோவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், பின்னமாக எழுதிக்கலாம், 5:8 எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 15/x எழுதிக்கலாம், 15/x எழுதிக்கலாம் எக்ஸ். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 5x விச் இஸ் ஈக்குவல் டு 8×15 வரும், 8×15. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா x = 8×8×15/5 வரும். இப்போ இதை அடித்தோன்னா 3 times வரும், இப்போ 3×8=24. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
x is equal to, the variable கொடுத்திருக்காங்க, x is equal to 1 by 4 y. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, y is equal to 1 by 5 z னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 5, இந்த 4 இந்த சைடு வந்தா என்ன ஆகும், இந்த 5 இந்த சைடு வந்தா என்ன ஆகும், அப்ப 4x is equal to y னு வரும். இது 5y equal to z னு வரும். இப்போ இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டையும் எடுத்துட்டோம்னா, இப்போ எக்ஸ் ஒய் ஜெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, x டிவைடட் பை y விச் இஸ் ஈக்குவல் டு 1/4. அப்போ x ஈஸ்ட் y அப்படின்னா 1:4, ஓகேவா? இந்த 4 அந்த சைடு இருந்தால் 1/4 வரும். இந்த ஒய்யை மட்டும் இல்லைன்னா கொண்டு வந்துருங்க, இந்த சைடு ஒய்யை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ஜெட்டை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, அது அப்படியே இருக்கும். அடுத்து y is to z அப்படின்னா 1:5 எழுதிக்கலாம். இது மூணு டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் எக்ஸ் ஒய் ஜெட் ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 1:4. செகண்ட் டேர்ம் எதுவுமே இல்லை. அடுத்து செகண்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 1:5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மில் இங்கே எதுவும் இல்லை. இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை டேரக்டாக இந்த 1 அப்படியே இங்கே எழுதிக்கலாம், இந்த 4 அப்படியே இங்கே எழுதிக்கலாம். இந்த 4 முன்னாடி உள்ள 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1:4 மல்டிப்ளை பண்ணோம், 4:20 அப்படின்னு வரும். 1:4:20 1:4:20 வரும். இப்போ இதில் ஆப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள், 1:4:20 ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரண்டு எண்கள் மூன்றாம் எண்ணை விட 20% அதிகமாகும் மற்றும் 50% அதிகம் இருந்தா அந்த இரண்டு எண்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மூன்றாவது எண் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம், மூன்றாவது எண் எப்போதுமே ஒரு 100 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எண் மூன்றாவது எண்ணை விட 20% அதிகமாக இருக்கு. அப்போ 120% இனிஷியலா 100, அப்போ 20% அதிகமாக இருக்கிறதுனால 120%. இரண்டாவது எண் 50% அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க, அப்போ 150%. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த எண்களின் விகிதம் கிடைச்சிடும். இப்போ அதை அடித்தோம் அப்படின்னா 3 அடிக்கலாம் இல்லை 4 அடிக்கலாம், 4:3:12. அப்போ இதை 3 அடிச்சுன்னா 5:15, அப்போ 4:5 ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா இருபடி விகிதம். அப்போ எக்ஸ் வந்து 3:4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட இருபடி வீதம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும் டைரக்டா. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. அப்ப ஆன்சர் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 4:2 என்பது இந்த ரேஷியோவை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ணா இது என்ன ஆகும், 2:1 மாறும். 4:2 அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணா 2:1 அப்படின்னு மாறும். இதே மாதிரி வேற எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அப்ப 9:3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை சிம்பிளிஃபை பண்ணா 3:1 தேர்ட் டேபிள் டிவைட் பண்ணுறோம். அப்போ 9:3 3:1 எழுதலாம். இப்போ 7:21 அப்படிங்கிறத 1:3 எழுதலாம். அது மாதிரி தான் இந்த சம்பந்திருக்கோம். நெக்ஸ்ட் சம், RS 1210 அதாவது 1210 வாஸ் டிவைடட் இன்டு 3 பேர் பிரிச்சுக்கிறாங்க. என்ன ரேஷியோவில், 5:4 9:1 என்ற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா சீன் பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சீன் பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஏஇஸ்டு பி கொடுத்துருக்காங்க. ஏஇஸ்டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5:4 கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎஸ்டு சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டு சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டு சி 9:10 கொடுத்துருக்காங்க. 9:10 கொடுத்துருக்காங்க. இப்போ மூவருக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ஏஇஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு 5:4 அடுத்து என்ன கொடுக்கல, 5:4 கொடுத்துருக்காங்க, என்ன கொடுக்கல, சி கொடுக்கல ஃபர்ஸ்ட். இதில் செகண்டில் 9 கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் அப்படிங்க எழுதணும். அப்போ 4 எழுதிக்கலாம், இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எழுதிக்கலாம், அப்போ 9 எழுதிக்கலாம். இப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள், 9:4 9:45 இதை 9:36 இதை 5:40 மொத்த ரேஷியோ வந்து 35:
இதை அடிச்சோம்னா 35:36:40. இதுல இதையும் ஒன்னு சிம்பிளிஃபை பண்ணலாம், இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 45:36:40 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னா என்ன டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணலாம்? இப்போ இதை 5 டிவைட் பண்ணலாம், இதை 5 டிவைட் பண்ண முடியாது, இதை 5 டிவைட் பண்ணலாம். அப்போ இதை 9 டிவைட் பண்ணலாம், இதை 9 டிவைட் பண்ணலாம், இதை 9 டிவைட் பண்ணலாம். பட் பாருங்களேன், மற்ற எந்த இதையும் டிவைட் பண்ண முடியாது. மற்ற வேற எந்த டேபிளால் டிவைட் பண்ணலாம்? டிவைட் பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ சியின் பங்கு எவ்வளோ மொத்தம் இந்த ரேஷியோவில் இருக்கு அப்படின்னா, இப்போ சியின் பங்கு டோட்டல் ரேஷியோ பாருங்க, 45:40. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்த ரேஷியோ இதுக்கு ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? மொத்த ரேஷியோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 85 + 36. இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1, இங்கே ரிமைனிங் 1, அப்போ என்ன வரும்? 121. மொத்தம் ரேஷியோ வந்து 121. 8 × 4 = 12, 121. அப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மூவரும் பிரித்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சியின் பங்கு கேட்குறாங்க. அப்போ சியின் ரேஷியோ மொத்தம் 120, 121. இதில் சியின் பங்கு என்ன எடுக்கணும்? 40 × 1210. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 121 இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 121, இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10. அப்போ 40 × 10 அப்படின்னா 400 ஆன்சர். சியின் பங்கு 400. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் ஏ ஸ்கூல் 10% ஆஃப் த பாய்ஸ் ஆர் சேம் இன் 1/4 ஆஃப் த கேர்ள்ஸ். 10% of the boys are same in number as 1/4 of the girls. தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வகுப்பறையில் உள்ள மொத்த ஆண் மாணவர்களில் 10% பேர் அந்த பள்ளியில் உள்ள மொத்த மாணவிகளின் நான்கில் ஒரு பங்கிற்கு சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா மாணவர்கள் மற்றும் மாணவிகள் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது க்வெஸ்சன் பாருங்க, அந்த பள்ளியில் உள்ள 10% ஆண்கள், அப்போ பாய்ஸ் வச்சுக்கலாம், 10% ஆண்கள் பாய்ஸு, அந்த பள்ளியில் உள்ள எத்தனை மாணவர்களுக்கு சமம்? 1/4 மாணவிகளுக்கு சமம். அப்போது 1/4 ஆஃப் கேர்ள்ஸுக்கு சமம். அப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ, அப்போ பி இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 100% கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100 டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 1/10 வரும். 1/10 boys, 1/10 boys, which is equal to 1/4 girls. In varum the girls in the side vandhuchu appadina b is to girls, which is equal to idha anda side pochu appadina 10:4 nu varum. Idha divide pannom appadina 5:2 nu idu pannalam. Option A answer. 10:4 5:2 னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிவைட் 180, அதாவது 180 ரூபாயா 1/2:1/3:1/5:2 என்ற விதத்தில் பிரிக்கணும். இப்போ இந்த 1/2 + 1/3 + 1/5 இதெல்லாம் மொத்தம் கூட்டுங்களேன், 1/5 இதெல்லாம் மொத்தமாக கூட்டணும்னா, எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டணும்னா, இது எல்லாத்துக்கும் காமன் எல்சியம் வந்து என்ன வரும்? 30 வருமா? காமனாக எல்சியம் வந்து 1, 3, 5 எல்சியம் வந்து 30. அப்போ 30 தான் எல்சியம் வரும். அப்போ இது 30 வர எதால் மல்டிப்ளை பண்ணும்? மேலே 15 மல்டிப்ளை பண்ணும், கீழே 15 மல்டிப்ளை பண்ணும். இதை எதால் மல்டிப்ளை பண்ணும்? 10 மல்டிப்ளை பண்ணும். இதை எதால் மல்டிப்ளை பண்ணும்? மொத்தமாக ஆட் பண்ணும் அப்படின்னா இதை எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? 6 மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வருது? மொத்தம் கூட்டணும் அப்படின்னா 15 + 10 = 20 + 6. அப்போ என்ன வரும்? 25 + 6 = 31. மொத்தம் 31 என்ற விதத்தில் வருது மொத்தம். இதில் எப்படி எந்த விதத்தில் பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதில் இந்த விகிதம் வந்து இங்கே 4 விகிதம் கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த விகிதமும் இதுவும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா 1:4:2 இப்போ மொத்தமாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தம் இவ்வளோ, இதில் ஏயின் பங்கு எவ்வளோ? ஏயின் பங்கு 1/2.
டிவைடட் பை மொத்தம் 31:30 இன்டூ 180. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும். இந்த விகிதம் கொஞ்சம் மாறி இருக்கு, அதனால அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்து மூன்று சிறுவர்களின் சராசரி வயது 25, அவர்கள் வயதின் விகிதம் 3:5:7. அந்த மூவரில் சிறியவர்களின் வயது காண்க. அந்த மூவரில் சிறியவர்களின் வயது, தமிழ்ல ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 boys, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 boys 25, அண்ட் தியர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தியர் ஏஜ் இஸ் 3:5:7. அப்படின்னா சிறியவர்களின் விகிதம், அப்போ 3 3:5:7 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கூடுதல் பார்த்தோம் அப்படின்னா, மொத்த கூடுதல் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணோம், இதை ஆட் பண்ணால் ப்ளஸ் பண்ணோம், அப்போ மொத்தம் 15. 15 சிறியவர்களின் ரேஷியோ 3:25:25. இதை அடித்தோம் அப்படின்னா 5:15, 3:15. இதை அடித்தோம் அப்படின்னா 5:25. அப்போ ஆன்சர் வந்து 5. இப்போ சிறியவர்களின் வயது காண்க, சிறியவர்களின் வயது, அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இதில் 3x அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு எடுத்தாச்சு. அப்போ இந்த சிறியவர்களின் விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 3 × 5 = 15 years அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ், அப்போ 1 மடங்கு, அப்போ 3 வயது வந்து 15 அப்படின்னா, 3 வயது 15னா ஆட் பண்ணி பாருங்க, சிறியவர்கள் விகிதம் 5 வருஷம் தான், இதில் ஆப்ஷன்ல இல்லை, அதனால சிறியவரின் வயது 5. ஏன்னா மொத்தத்தோட கூடுதல் வந்து என்ன இருக்கணும், நமக்கு 25 இருக்கணும், மொத்த வயதுகளின் கூடுதல் 25 இருக்கணும். அப்போ 3 × 5 இந்த ரேஷியோ. அடுத்து 5 மடங்கு எத்தனை இருக்கும், 3 × 5 அப்படின்னா 3 × 5 அப்படின்னா 3x5, அப்போ 5x என்னவா இருக்கும், 7x என்னவா இருக்கும், நீங்க ஆட் பண்ணி பாத்துக்கோங்க. அப்ப 5 வருஷம் தான் ஆப்ஷன்ல இல்ல, 5 வருஷம் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் a+b+c, இஃப் a+b+c இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் a+b + b + c + c + a கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 6:7:8. இதில் கிவனில் a+b+c கொடுத்துருக்காங்க, a+b+c 14 கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதில் c மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. சி இதில் a+b கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த டோட்டல் வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணனா வரும், இப்போ ஆன்சர் வந்து 6. ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரைஸ் ஆஃப் ஸ்கூட்டர், அதாவது ஒரு இருசக்கர வண்டி மற்றும் தொலைக்காட்சி பெட்டியின் விலைகள் 7:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அதாவது ஒரு இருசக்கர வண்டி மற்றும் தொலைக்காட்சி பெட்டியின் விலைகள் 7:5 என்ற விகிதத்தில் உள்ளது. தொலைக்காட்சி பெட்டியை விட இருசக்கர வண்டியின் விலை, தொலைக்காட்சி பெட்டியை விட இருசக்கர வண்டியின் விலை 8,000 ரூபாய் அதிகம் எனில் தொலைக்காட்சி பெட்டியின் விலை என்ன? அப்போ இந்த ரேஷியோ பாருங்களேன், 7:5 அப்படிங்கிறது என்னது, price of scooter and TV oda ratio 7:5. If the scooter first vandha scooter, scooter cost vandha 8000, appo TV cost enna nu kekkranga, appo idu rendukulla difference vandha 2:2, okay ingla 2:2 da difference. appo pettiyai vida, adhaadu tholaikaatchi pettiyai vida irusakara vandiyin vilai 8000 adhigam, appo 2x is equal to 8000 adhigam. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, இதுதான் டிஃபரன்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்போ இந்த வண்டியை விட இது 8000 அதிகம் அப்படின்னா, இதை விட ரெண்டு ரேஷியோ அதிகமாக இருக்கு, அப்போ 2x = 8000, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4000 அப்படின்னா, இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க, தொலைக்காட்சி பெட்டியின் விலை, அப்போ 5 × 4000 20,000 ரூபாய் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2 vessels contain equal mixture of milk and water. 2 பாத்திரங்கள், அதாவது சமமான பாத்திரங்கள்ல பால் மற்றும் தண்ணீர் கலவை இருக்கு 3:2 என்ற விதத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் மிக்சர்ல வந்து 3:2 என்ற விதத்துல இருக்கு, செகண்ட் மிக்சர்ல 4:1 என்ற விதத்துல இருக்கு உள்ளது. 2 கலவையை ஒன்றாக சேர்த்தால் கிடைக்கும் புதிய கலவை, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தோம்னா, இப்போ இதுல இது வந்து மில்க், இதுல இது
மில்க், இதுல இது வாட்டர், வாட்டர் இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா இங்க ஆல்ரெடி நான் 3 லிட்டர் இருக்கு, இது 4, அப்போ 7 லிட்டர் மில்க்கும் 1 லிட்டர் ஆல்ரெடி 2 லிட்டர் இங்க 1 லிட்டர் அப்போ 3 லிட்டர் அப்போ 7:3 தான் நியூ ரேஷியோ. அப்ப ஆன்சர் வந்து 7:3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 30 லிட்டர் அளவு கொண்ட ஒரு கலவையில் பால் மற்றும் தண்ணீர் 7:3 என்ற விதத்தில் உள்ளது. இப்போ 30 லிட்டர் மொத்தமா ஒரு கலவை இருக்கு, இதுல பால் மற்றும் தண்ணீர் 7:3 என்ற விதத்தில் இருக்கு. இப்ப 7:3 அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம்? அப்ப மொத்தமா 10, அப்ப இதை 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 × 3, அப்ப 7×3 21 லிட்டர் மில்க்கும் தண்ணி 9 லிட்டர் தண்ணி, அதுதான் 7:3 என்ற விதத்துல இருக்கு. இது வாட்டர் 7:3 என்ற விதத்துல இருக்கும். இப்போ இதுல என்ன சேர்க்கிறாங்க, அது 3:7 என்ற விதத்தில் மாற எவ்வளவு சேர்க்கணும்? இப்போ 21 லிட்டர் மில்க்கு 9 லிட்டர் பால், இதுல 3:7 மாற, இது 3 × இது எத்தனை மல்டிப்ளை பண்ணிருக்கோம், இது 3 × 3×7 மல்டிப்ளை பண்ணா 3×7 மல்டிப்ளை பண்ணா 21 வரும். அப்ப 7 × ஆல்ரெடி இங்க 9 இருக்கு, அப்ப இது 7 × மாறணும் அப்படின்னா இங்க 7 மல்டிப்ளை பண்ணா இப்ப 3 × வந்து 21, அப்ப 1 × 7, அப்ப 7 × 49 இருக்கணும். அப்ப எத்தனை லிட்டர் சேர்க்கணும்? ஆல்ரெடி 9 இருக்கு, அப்ப 40 லிட்டர் சேர்க்கணும் தண்ணி. அப்ப ஆன்சர் வந்து 40 லிட்டர். ஆப்ஷன் டி இது பாருங்க, சொல்றேன், 30 லிட்டர் கலவையில மில்க் அண்ட் வாட்டர் 7:3 என்ற விதத்தில் உள்ளது. 7:3 என்ற விதத்தில் உள்ளது. இதுல 7:3 என்ற விதத்தினா 21 லிட்டர் 9 லிட்டர் எடுத்துக்கலாம். இந்த 21 லிட்டர் 9 லிட்டர்ல இருக்கு, இதுல எத்தனை லிட்டர் தண்ணி சேர்த்தோம்னா இது 3:7 மாறும். 3×3 × 21 7×49 வரணும். ஆல்ரெடி 9 லிட்டர் இருக்கு, அப்ப 40 லிட்டர் சேர்க்கணும். அப்படி புரியலனா இது x னு எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இது x னு எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 21/9+x which is equal to 3/7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 21×7 which is equal to 3×9=+3x னு வரும். இப்போ இது நம்ம இந்த சைடு வந்தா மைனஸ்ல வரும். 21×7 7×14 147 −27 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 3x வரும். அப்போ 3x ஈக்குவல் டு 120 வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 40 வரும். அதுதான் நம்ம இங்கே ஷார்ட்கட்ல முன்னாடியே சொல்லியிருக்கோம். 3×21 7 × எவ்வளோ வரும்? 3×7=49. ஆல்ரெடி 9 இருக்கு, அப்ப 40 சேர்க்கணும் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரு எண்களின் விகிதம் 8:5. இரு எண்களின் 2 நம்பர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 8:5. சிறிய எண்ணை விட பெரிய எண் 27 அதிகம் அப்படிங்கிறாங்க. சிறிய எண்ணை விட பெரிய எண் 27. அப்ப இரு எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ இரு எண்களின் விகிதம் 8:5, சிறிய எண்ணின் விகிதம் சிறிய எண்ணை விட பெரிய எண் வந்து 27 அதிகம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தான் 27 டிஃப்ரென்ஸ், வித்தியாசம். அப்ப வித்தியாசம் இது ரெண்டுக்கும் எத்தனை நம்பர் வித்தியாசம்? 3 நம்பர் வித்தியாசம். அப்ப 3×27, அப்ப x=9 அப்படின்னா எக்ஸ் வந்து 9 கண்டுபிடிச்சாச்சு, அந்த எண்கள் வந்து என்ன இருக்கும்? 8x, 5x. அப்ப இதோட கூடுதல் அப்படின்னா 8×9 = 72 +9=45. இதை கூட்டணும் அப்படின்னா 9×45 அப்ப 72 + 45 இதை கூட்டணும் அப்படின்னா 7×11 = 117 ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் பி அண்ட் கியூ, அதாவது பி அண்ட் கியூவோட ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6:7 கொடுத்துருக்காங்க. இஃப் கியூ இஸ் 4 older than P, அப்ப Q வந்து 4 older than P அப்படின்னா, older than அப்படின்னா வயசானவர் அர்த்தம். Q is 4 older than P அப்படின்னா then P அப்படின்னா then what will be their ages ratio of after 4 years என்னன்னு கேக்குறாங்க.
இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஓல்டர் தென் அப்படினா டிஃபரன்ஸ் வந்து 1 ரேஷியோ. அப்ப 4 வருஷம் அதிகமானவர் அப்படினா அப்ப x = 4 னு எடுத்துக்கலாம். ஏனா டிஃபரன்ஸ் வந்து 4 னு கொடுத்திருக்காங்க. ஓல்டர் தென் அப்படினா 4 வருஷம் அதிகமானவர். இப்போ பிரசன்ட் ஏஜ் ஏஜ் வந்து 60:7 னு கொடுத்திருக்கோம். இப்போ அதனால x = 4 னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா x வந்து 4, ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து 4. ஏன்னா இவரை விட இவர் 4 வயசு அதிகமானவர். அப்போ x = 4 னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 4 = 24 வயசு இருக்கும் பிரசன்ட்ல. இவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 7 = 28 வயசு இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா 4 கூட்டணும் 28, இதுல 4 கூட்டினா 32, இது அடிச்சோம் அப்படின்னா 7 = 28, 8 = 32. அப்ப ஆன்சர் 7:8 ஆன்சர் பி ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், JPS என்ற மூவரின் மொத்த வயது கொடுத்திருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன் அவர்களின் வயது விகிதம் கொடுத்திருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வயது விகிதம். அப்போ இப்ப என்னன்னா எஸ் ஓட தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. JPS உங்களோட மொத்த வயது 93. 10 ஆண்டுகளுக்கு முன்பு விகிதம் கொடுத்திருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜேயின் வயது 10 வயசு கம்மியா இருக்கும். இவரோட 10 ஆண்டுகளுக்கு முன்பு 10 வயசு கம்மியா இருக்கும். எஸ் ஓட 10 ஆண்டுகளுக்கு முன்பு 10 வயசு கம்மியா இருக்கும். அப்ப மொத்தம் 30 வயசு கம்மியா இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இவரோட வயதுகளின் கூடுதல் எவ்வளவுன்னா 93 -30 கழிக்கணும். 93 -30 கழிக்கணும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா 30 கழிச்சோம் அப்படின்னா இதுல என்ன வரும்? 63 வரும். 63. இவங்களோட வயது விகிதம் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 2:3:4 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எஸ்ஓட தற்போதைய வயது இந்த ரேஷியோ கூட்டுங்க, மொத்தம் 9 வருது. அப்போ எஸ்ஓட வயது 4, மொத்தம் எஸ்ஓட வயது 4, மொத்த ரேஷியோ 9:63. இப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா 9 = 6, 9 = 54, 7 = 63, 7 = 63. அப்போ 4 = 28. 28 அப்படிங்கிறது என்னது? 10 ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்ஸின் வயது. எஸ்ஸின் வயது இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க? எஸ்ஸின் தற்போதைய வயது கேட்குறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்ஸின் வயது 28னா தற்போதைய எவ்வளோ இருக்கும்? பிளஸ் 10 ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் ஏ 38 ஆன்சர். ஆன்சர் ஏ 38. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏ மற்றும் பியின் வருமானம் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளது. ஏ மற்றும் பியின் வருமானம், அதாவது இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் தி ரேஷியோ 3:2 and expenses are 5:3 ல இருக்கு. If both saving save 200 save பண்றாங்க, ரெண்டு பேரும் செலவு செய்றாங்க 5:3 என்ற விதத்துல செலவு செய்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் 200 சேமித்தால் ஏயின் வருமானம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏயின் வருமானம், இப்ப ஏயின் வருமானம் பாருங்களேன். ஏயின் வருமானம் ஆப்ஷன்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். அப்ப ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம ஆப்ஷன்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். ஏயின் வருமானம் 1000 எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஏன் வருமானம் 1000. அப்போ பியின் வருமானம், வருமான விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 3:2 கொடுத்துருக்காங்க. 3:2. அப்போ 3:2னாவே மோஸ்ட்லி வந்து நம்ம 3 மடங்கு என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 3 மடங்கு, ஏன்னா 1000ல 3 மடங்கு எடுக்க முடியாது. அப்போ 1200 எடுத்துக்கோங்க, 3 மடங்கு எடுத்துக்கோங்க. 1200 3 மடங்கு 1200னா 2 மடங்கு என்னவா இருக்கும்? 2 மடங்கு 800 3 மடங்கு 1200னா 2 மடங்கு 800. இப்போ இதில் செலவு எவ்வளோ செய்கிறாங்க? 5:3 என்ற விதத்தில் செலவு செய்கிறாங்க. இவங்க இப்போ சேமிக்கிறது எவ்வளோ சேமிக்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் 200 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்போ 200 ரூபாய் சேமிக்கிறாரு. இவங்க எவ்வளோ சேமிக்கிறாரு? 200 ரூபாய் சேமிக்கிறாரு. அப்போ இது 200 ரூபாய் மீதி இருக்கு. அப்போ எவ்வளோ செலவு பண்ணுறாரு? அப்போ 1200ல இது சேமிப்பு, எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 1000 ரூபாய் செலவு பண்ணுறாரு. 1000 ரூபாய் செலவு பண்ணுறாரு. அப்போ இதில் இவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 600 ரூபாய் செலவு பண்ணுறாரு. அப்போ இது எந்த ரேஷியோவில் இருக்கு? 5:200, 1000. இதில் 3:200. அப்போ 5:3. அப்போ செலவு செய்த விகிதம் 5:3 வருது இல்ல? அப்போ ஆப்ஷன் கரெக்ட். ஃபாலோ பண்றீங்களா? ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் x = y which is equal to 3:4 கொடுத்துருக்காங்க. x = y 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ த்ரீ, ஒய்யோட வேல்யூ 4 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 4 எக்ஸோட வேல்யூ 4x + 5y / 5x
மைனஸ் 2y. டைரக்டா x ஓட வேல்யூ 3 சப்ஸ்டிட் பண்ணோம், y ஓட வேல்யூ 4 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப x க்கு பதிலா 3, y க்கு பதிலா 4 இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா, அப்ப 4 into 3 plus 5 into 4 divided by 5 into 3 minus 2 into 4 சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அப்ப 4 3 சார் 4 12 பிளஸ் ஐ 20 டிவைட் பை ஐ 3 15 மைனஸ் 8. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 12 32 டிவைட் பை இதுல 15 மைனஸ் 8 அப்படின்னா என்ன வரும், 7 வரும் ஆன்சர். இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ரேஷியோல இருக்கு, 32:7 அதான் ஆன்சர். 32 இதை சால்வ் பண்ண முடியாது, 32:7 ஆன்சர், 32:7. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதில் இப்போ அதே மாதிரி தான் போன கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி தான். இதில் இந்த கொஸ்டினில் எக்ஸ்ஒய் கேட்குறாங்க, அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்க. இப்போ எக்ஸ்ஒய் வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம டேரெக்டாக ஆப்ஷன்லேருந்தே போகலாம், டேரெக்டாக ஆப்ஷன்லேருந்து போகலாம், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன்லேருந்து போகணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுங்க, ஒய்க்கு பதிலாக 1 கொடுங்க, எக்ஸ் பதிலாக 2. அப்போ 4 into 2 squared அப்படின்னா 4 தானே வரும், 4 into 2 squared 4 வரும். மைனஸ் 3 into 1 squared 1 தான் வரும். டிவைடட் பை 2 into 2 squared அப்படின்னா 4 வரும், ப்ளஸ் 5 into 1 அப்படின்னு வரும். இப்போ அதை சால்வ் பண்ணோன்னா நாங்கள் 16 மைனஸ் 3 டிவைடட் பை 2 4s are 8, 8 5 13 வரும், 13 வரும். பட் ஆனால் இப்படி வராது. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 2 கொடுங்க, 3 2. அப்போ 4 into 3 squared அப்படின்னா 9, மைனஸ் 3 into 2 squared அப்படின்னா 4. இப்போ இது 49 36 36. அப்போ கீழே என்ன இருக்கு, 2x squared 2 into 3 squared அப்படின்னா 2 into 3 squared அப்படின்னா 2 into 3 squared ப்ளஸ் 5 into 2 squared 2 squared 4. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 49 என்ன ஆன்சர் வரும், 49 36 மைனஸ் 3 12. அடுத்து இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 29 18 மைனஸ் சாரி ப்ளஸ் 5 20. இதை சால்வ் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது, 12 by 19 வரணும். 36ல 12 போச்சு அப்படின்னா 24 டிவைடட் பை, இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 18 plus 20 அப்படின்னா 38 வரும், 38. இப்போ அதை 2 டேபிளில் அடிக்கலாம், 12 2 34 24, இதில் 19 2 38. இப்போ ஆன்சர் வந்து சி ஆன்சர். அப்போ ஆப்ஷன்லாம் ஃபாஸ்ட்டாக செக் பண்ணிடலாம், ஏதாவது ஒரு நம்பர் செக் பண்ணால் கூட போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட்டில் ஏதாவது ஒரு நம்பர் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 3:2 ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த 3:2 கீழே மட்டும் செக் பண்ணி பாருங்க, கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 2x squared ப்ளஸ் 5y squared இருக்கு. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண 2க்கு பதிலாக xy சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2 into x squared அப்படின்னா 2 into 3 squared அப்படின்னா ஒரு 18 plus 20 அப்படின்னா 38 வந்து 19 மடங்கு தான். அப்போ கண்டிப்பாக இது வரும், 19 மடங்கு. அப்போ கண்டிப்பாக இதான் ஆன்சராக வரும். ஆன்சர் வந்து C, ஆப்ஷன் சி.